நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நண்பர்களே, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நண்பர்களே, என்னுடைய அனுபவத்தில் மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் வந்து ஆகுது, 2 வருடம் ஆகுது. நான் அப்போது நான் ஜாயின் பண்ண புதுசில் எனக்கு அந்த மைவி3 ஆட்ஸ் பற்றி தெரியாது. இருந்தபோதில் எனக்கு வந்து என்னை சேர்த்து விட்டாங்க இல்லையா, அவங்க வந்து சொன்னாங்க இப்படி தான் ஆட்ஸ் பார்க்கணும், இப்படி தான் லாகின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது நானும் வெளியில் வந்து என்னுடைய பணியின் காரணமாக வெளியே செல்லும் போதெல்லாம் ஒரு பஸ்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவரும் வந்து என்ன பண்ணுவார், ஆட்ஸ் பார்த்துக்கிட்டு போவார். காலேஜ் படிக்கிற பையன்தான், ட்ராவல் பண்ணும்போது அவன் வந்து ஆட்ஸ் பார்த்துட்டு போவான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர், ஒரு டைம் டிரைவர் வந்து லாரி நிறுத்திட்டு மரத்துக்கிட்ட நிறுத்திட்டு அவர் பண்ண அந்த ஆட்ஸ் வந்து பார்த்துட்ருக்காரு. அதேமாதிரி வந்து அந்த ஏரி வேலைலாம் செய்கிறாங்க இல்லையா பெண்களை, இவங்க வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ரீ டைமில் சாப்பாட்டுக்கு விடுறாங்க இல்லையா டைமு, அந்த டைமில் உட்காந்து மைவி3 ஆட்ஸை பார்த்துட்ருக்காங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள நிறைய இடத்துல வந்து நான் அந்த மைவி3 ஆட்ஸ் விளம்பரம் பார்க்குறத அந்த நிகழ்ச்சி வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இது வந்து நான் சொல்கிறது ஒரு 1 இயருக்கு முன்னாடி. அப்படி பார்க்கும்போது சரி, அப்போதைக்கு பணம் வந்துச்சு சரிங்களா, அப்போதைக்கு பணம் வந்தது, ஏதோ ஒரு பெனிஃபிட் வந்தது, மைவி3 ஆட்ஸால் பெனிஃபிட் வந்தது. அதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி இவங்களும் வந்து மக்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இளைஞர்கள் முதல் முதியோர்கள் வரை தங்களுடைய டைமை ஒதுக்கி அவங்க அந்த ஆட்ஸ் வந்து பார்த்தாங்க. ஆனால் இப்போ 7-8 மாதம் ஆகுது, இன்னும் வந்து அமௌண்ட்டு கொடுக்கல இல்லைங்களா, எந்த ஒரு பெனிஃபிட்டும் நமக்கு இல்லை. இதற்கு காரணம் நம்ம நிறைய சொல்லலாம், நம்ம நிறைய சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, எதிரிகள் வந்து நம்ம நிறுவன வளர்ச்சியை பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னென்ன செய்யணுமோ கேஸ் போட்டு கோயம்புத்தூரில் முதல்ல கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த கேஸ் வந்து EOW-க்கு சென்னைக்கு மாற்றி அவர் நம்ம சாரே போயிட்டு அரெஸ்ட் ஆகி இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 90 நாள் வந்து அவர் ஜெயிலில் இருக்கிறாரு. இது நமக்கு எல்லாருக்கும் அசோஷியலாக தெரிகிற விஷயம். ஆனால் நான் சொன்னது, நான் கண்ட நிகழ்வு இப்போ, அப்போ பெனிஃபிட் இருந்தது எல்லாரும் பார்த்தாங்க, இப்போ என்னங்க பெனிஃபிட் இருக்கு? நான் என்னுடைய சொந்த பணியின் காரணமாக சேலத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன். ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நானும் வந்து இப்போ நானும் ஆஸ்பத்திரி தான் போகிறேன். எனக்கு முன்னாடி ஒரு 25 வயது இளைஞர், அநேகமாக அவர் வந்து ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பார், நல்லா பேக்லாம் மாட்டிக்கிட்டு நல்லா ஸ்டைலாக இருக்கிறார். ஒரு 25 வயது இளைஞர் அவர் ஆட்ஸ் பார்த்துட்டு போகிறார். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. நான் சொல்கிறது இப்போ இல்லை, 1 வீக்கு முன்னாடி. இப்போ 3-2 நாளாக வந்து ஒர்க் ஆகலை, ஆப் வந்து ஒர்க் ஆகலை இல்லைங்களா. நான் அந்த தம்பிக்கிட்ட மெதுவாக பேச்சு கொடுத்தேன், என்னப்பா நீ எந்த உறுப்பினராக இருக்கிற மைவி3 ஆட்ஸில் அப்படின்னு. நான் சொன்னேன், அவர் சொன்னார் நான் CM உறுப்பினராக இருக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னார். சார் நானும் என்ன பண்ணேன்னா, இப்போது நானும் யதார்த்தமாக கேட்டேன் அவர், நான் வந்து மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர் நான் என்ன வந்து அவருக்கு தெரியாது, பட் இருந்தாலும் நான் யதார்த்தமாக கேட்குறேன். இப்போ தான் அதை பற்றி நிறைய நியூஸ் வருது, செய்திகள் வருது, எதுவும் அமௌண்ட்டு கொடுக்கறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, எப்படிப்பா நீ ஒர்க் பண்ணுற, எப்படிப்பா நீ ஒர்க் பண்ணுற, காசுலாம் வருதா, மாதம் மாதம் மணி வருதா, நானும் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு லைட்டாக பேச்சு கொடுத்தேன். அப்படி கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, சார் உண்மையான நிறுவனம் எங்களுக்கு ஏதோ ஒரு
சூழ்நிலையில் நாங்கள் வந்து ஏதோ ரெடி பண்ணி அமௌண்ட்டு போட்டுட்டோம். எங்களுக்கு மாதம் மாதம் அமௌண்ட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தது. நாங்கள் யாரும் வீட்டில் காசு கேட்டு தொந்தரவு பண்ணுறதில்ல. ஒரு செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ நாங்கள் வீட்டில் வந்து ஃபீஸே கேட்க மாட்டோம். இதில் வர அமௌண்ட்டு நாங்கள் எடுத்து நாங்கள் செலவு பண்ணிட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் இந்த 6 மாதமாக எங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வரல சார். இருந்தாலும் எங்கள் எம்டி வந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு, கண்டிப்பாக வந்துடுவார், சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடுவார். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எங்களுக்கு மீண்டும் பழைய மாதிரி எங்களுக்கு வந்து அமௌண்ட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் வந்து அப்படி பேசிட்டார். உடனே எனக்கு வந்து ரொம்ப பெருமையாகி போச்சு. நமது யூடியூப் சேனலில் நம்ம மை வைத்திராட்ஸ் நிறுவனம் ஒரு 6 மாதம் அமௌண்ட்டு கொடுக்கல. அது கொடுக்காததுக்கு என்னென்ன பேச்சு பேசிகிட்ருக்காங்க தெரியுமா? நெகட்டிவாக இந்த நிறுவனம் இப்படி தான், பணம் கொடுக்காது, எதுவும் பண்ண மாட்டாங்க, எது பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி அந்த இளைஞர் சொன்ன செயல் வந்து உண்மையாக சொல்கிறேன். இன்றைக்கி அவர் என்ன 6 மாதமாக கண்டிப்பாக பணம் எடுத்துருக்க மாட்டார். இருந்தாலும் எப்படி சொல்கிறார் பாருங்கள், வருவார், எங்கள் எம்டி வருவார், கண்டிப்பாக சார் பழைய மாதிரி இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் சும்மா சொன்னேன் அவர்கிட்ட, இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னு. நீங்கள் ஜாயின் பண்ணிக்க, கண்டிப்பாக அவர் ரிலீஸ் ஆவார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார். நாங்கள் ஒரு பார்ட் டைம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம், இது ஒரு பார்ட் டைம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். 480 ரூபா நான் ஒரு நாளைக்கு வந்து சீலிங், நான் சீலிங் மட்டும் என்னுடைய சீலிங் 480 ரூபா. நான் யாரும் சேர்த்துவில்லை, நான் மட்டும் விளம்பரம் பார்த்து நான் மட்டும் கேப்சர் அடித்து நான் மட்டும் சீலிங் வந்து முடிச்சுக்குவேன், நான் யாரும் ரெஃபர் பண்ணல. எனக்கு இது போதும் சார், எங்கள் வீட்டில் நான் எதுவுமே காசே கேட்கறதில்ல அப்படின்னு சொன்னார் நண்பர்களே. உண்மையாக வந்து இந்த செயல் வந்து என்னை வந்து பூரிப்பு அடைந்து விட்டது, பொறுப்பு அடைந்து செய்து விட்டது. ஒரு இளைஞன், ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இது மாதிரி இந்த மாதிரி சொல்கிறான். சரிங்களா, நான் எதுக்காக இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதா நான் பண்ணல. இப்படியாப்பட்ட நிறுவனம், எல்லாருக்கும் பணம் கொடுத்த நிறுவனம், லேக்ஸ் கணக்கில் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நிறுவனம், அப்பே வந்து எந்த தங்கு தடையின்றி பணத்தையோ எல்லா விஷயத்தையும் செஞ்சாங்க. ஆனால் இப்போ இந்த 6 மாதம் செய்யாததுக்கு என்னென்ன விஷயங்கள் எது எது அப்படியே வைரல் பண்ணுறாங்க வீடியோ, அப்படியே நெகட்டிவ் வீடியோ ட்ரோல் பண்ணுறது, நமக்கு வந்து ஆதரவு பேசணும் திருப்பி பேசுறது. ஒரு லேடி ஆதரவாகவே வீடியோ போட்டிருந்தாங்க மைவித்ரேஸ் பற்றி, எங்கள் நிறுவனம் இப்படி அப்படின்னு. அப்படி கொஞ்ச நாள் அப்படி ட்ராக் மாதிரி அப்படி ஆப்போசிட்டு நாங்கள் நடுத்தெருவுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டில் எல்லோரும் திட்டுறாங்க, எங்களை வீட்டில் யாரும் சேர்க்கறதில்ல, இப்படி அப்படியே மாற்றிட்டாங்க. இப்படி வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் இன்னும் மக்கள் மனசில் வந்து இளைஞர்கள் முதல் முதியோர்கள் வரை மனசில் வந்து மைவித்ரேஸ் நிறுவனம் இன்னும் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது, இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை பதிவு பண்ணுறதுக்கு தான் இந்த பதிவு. இன்னும் வந்து மக்கள் மனசில் நீங்கள் இடம்பெற்றிருக்குது இந்த மைவித்ரேஸ் நிறுவனம் என்பதை அழுத்தமாக சொல்லிக்கொள்கிறேன், அழுத்தமாக சொல்லிக்கொள்கிறேன் இந்த பதிவு மூலம். பாருங்க மக்களே, நமக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குதா என்ன? எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. நாங்களும் தான் ஆட்ஸ் பார்த்துட்ருக்கோம், பணம் கொடுக்கல, பட் இருந்தாலும் நாங்களும் ஆட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி எல்லார் மனசில் நீங்கள் இடம்பெற்றிருக்குது. கண்டிப்பாக இதுக்கு அந்த இளைஞருக்கு ஒரு பாராட்டு தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.